அனுருத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அபான் அ டைம் டிசம்பர் 2ஆம் தேதி லண்டன் வெம்பிளியில் ஓவியோ அரினாவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் நாளை முன்னிறுத்தி சமூக செயற்பாட்டாளர்கள் மீது தீவிர விசாரணைகள். ஆதாரங்கள் சிக்குவதை தவிர்க்க சாதாரண தாள்களில் அழைப்பாணை. தென்னாப்பிரிக்க பாணி நல்லிணக்க காட்சிப்படுத்தலில் ரணில் விக்ரமசிங்கே. ஸ்ரீலங்கா விமானப்படை தளத்தில் தென்னாப்பிரிக்க அரசு தலைவருடன் பேச்சு. அறவழி போராட்டக்காரர்களுக்கு தொடர்ந்தும் தடுப்பு காவல் உத்தரவு. மன்னிப்பு சபையின் விடுதலை கோரிக்கைக்கு எதிராக நீதிமன்றம் முடிவு. தமிழக அரசை பகடக்காயாக்கும் ஆளுநர் ரவியின் முயற்சிகள் பலிக்க உடன்பாடு. இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தாண்டி மாவீரர் நாளுக்கான முன்னேற்பாடுகள் பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களது வித்துடர்கள் விதைக்கப்பட்ட அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்றைய சிரமதான பணிகளை முன்னெடுத்த பொதுமக்களை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவு செய்து அச்சுறுத்தும் பாணியில் செயற்பட்டுள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் தமது சிரமதான பணியை இடைநிறுத்தாது மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் காணப்படுகின்ற இரணைப்பாலை மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகளை செய்யும் குடிசார் செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறுப்பினர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி உள்ளிட்ட பலர் முல்லைத்தீவு காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை கட்டுப்பாடுகளை மீறி மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்யக்கூடாது என காவல்துறையினர் எச்சரித்ததாகவும் வளமை போன்றே நினைவேந்தலை நடத்துவோம் என தாம் காவல்துறையினருக்கு விளக்கம் அளித்ததாகவும் விசாரணைக்கு சென்றிருந்த துரைராசா ரவிகரன் ஐபிசி தமிழுக்கு குறிப்பிட்டார். விடம்பெறக்கூடாது, இப்படி இப்படி நடந்து கொண்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டிக்கு அவர்கள் அந்த பிள்ளைகளை இது இருந்தது என்னன்னா அப்படி அந்த தவறுகளை மீறினால் குழம்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டி வரும், அப்படி இப்படி என்று அவைகளையும் சொல்லி தந்தவர். நாங்கள் முடிவில் அவை அந்த பதிலை சொன்ன உடனே நான் சொன்னேன், இவ்வளோ நாளும் உங்களுடைய அனுமதி மறுக்கப்பட்ட நேரம் தவிர செய்யலாம் என்ற அனுமதிகள் இருந்த நேரத்தில் யாராவது இந்த மாவீரர் தினத்தை நாங்கள் நிகழ்வுகளை நடத்தும் போது உங்களோட சட்டத்திட்டத்தை மீறி நடத்தினதாண்டு நான் கேட்டுறேன். அப்போ அவையோ கொஞ்ச நேரம் யோசிச்சு போட்டு சொல்லிச்சுன்னா இல்லையே நாங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும், அதே மாதிரி தான் நடக்கும் என்றதை சொல்லி போட்டோம். மற்றது சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய ஆக்கள் என்றுதானே இப்போ எங்களை நாங்கள் ஒரு குற்றவாளிகளோ அல்லது குற்றவாளிகள் இல்லைத்தானே எல்லாரும் சொல்லிச்சுனா குற்றவாளிகள் இல்லை, ஒரு முக்கியமான ஆக்கள் என்றுதான் இதோட ஈடுபடுற ஆக்கள் என்றுதான் உங்களை கூப்பிடுறோம், கூப்பிட்டு கழிச்சோம். நாங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், எங்களுக்கு எழுத்து மூலமாக நீங்கள் அந்த அழைப்பை விடுவோம், போலீசார் மூலமாக விட்டு அந்த எழுத்து மூலமான அழைப்புக்கு நாங்கள் சமூகம் அளிக்கிறதாக இருக்கிறதாம் சரி. முல்லைத்தீவு வட்டபாகல் கோட்டாபய கடற்படை முகாமிற்கான காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று இரகசியமான முறையில் காணி அளப்பீட்டு பணிகள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பிலிருந்து வருகை தந்த நில அளவை துணைக்குழு அதிகாரிகளால் ரகசியமான முறையில் காணி அளவீடு இடம்பெற்று வரும் நிலையில் காணி உரிமையாளர்கள் முகாமிற்கு வெளியில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் மக்களுக்கு சொந்தமான 617 ஏக்கர் நிலங்களை கடந்த 13 வருடங்களாக ஆக்கிரமித்து பாரிய கடற்படை முகாம் ஒன்றினை ஸ்ரீலங்கா கடற்படையினர் அமைத்துள்ளனர். அந்த காணிகளை படை முகாமின் தேவைக்காக
கடந்த சில வருடங்களாக நிரந்தரமாக சுவீகரிக்கும் பொருட்டு பல தலைவர்கள் நில அளவை திணைக்களத்தால் அளவீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே 617 ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவீட்டு நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் காணி உரிமையாளர்கள் பலர் கடற்படை முகாமிற்கு முன்னால் ஒன்று கூடி எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். எனினும் நில அளவையாளர்கள் காணி அளவீட்டு பணிகளுக்காக வருகை தரவில்லை. இந்த நிலையில் இன்று காலை முல்லைத்தீவு நில அளவை திணைக்களத்திலிருந்து கடற்படை வாகனம் ஒன்றில் சென்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் எல்லைக்கற்கள் ஏற்றிச் சென்ற நிலையில் அளவீட்டு பணிகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனையடுத்து குறித்த காணி உரிமையாளர்கள் கடற்படை முகாமுக்கு முன்னால் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். தமிழர் பகுதிகளில் உள்ள காணிகளை கையகப்படுத்தவே வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி பாதுகாப்பு அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற 2023 ஆண்டிற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கும் அதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்று இந்த சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி சுகாதாரம், கல்வி, விவசாயம் இவையாக இன்று இந்த அமைச்சுக்கள் முக்கியமாக செயல்பட வேண்டுமோ அது என்றுமே முக்கியமாக செயல்பட வேண்டும். ஆனால் இன்று இருக்கின்ற நிலையிலே அவைகளை ஊக்குவிப்பதன் மூலம்தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற காலகட்டத்திலே அவைகளை விட கூடுதலாக இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 21 விட 22 கூடுதலாக இருந்திருக்கிறது. 22 விட 23 இப்போது இன்னும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆகவே பாதுகாப்பு அமைச்சுக்கு தொடர்ந்து மேல் நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலே இருக்கின்றது, எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் பார்க்கின்ற போது மிக தெளிவாக ஒன்று தெரிகிறது. இந்த கூடுதல் நிதி எதற்காக பாவிக்கப்படுகிறது என்றால் எங்கள் பகுதிகளிலே இருக்கின்ற காணிகளை அபகரிப்பதற்கு, காணிகளை பிடித்து வைத்து அதை வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு, இப்படியாகத்தான் அந்த நிதிகள் பாவிக்கப்படுகின்றது. உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவை, யுத்த காலத்திலே இருந்ததை காட்டிலும் கூடுதலாக நிதி என்ன தேவை இருக்கின்றது? யுத்த காலத்திலேயாவது நீங்கள் யுத்தம் புரிவதற்காக வாங்கிய தளபாடங்கள், முக்கியமாக ஆயுதங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். அவைகள் கூட இன்று இல்லாத நேரத்திலே இவ்வளவு நிதிகள் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? இன்றும் அந்த யுத்த மனப்பான்மையிலே தான் இந்த நாடு இருக்கின்றதா? இதை மிக தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகவே இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். குறைக்கிறதல்ல. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் அரசியல்வாதிகள் இனவாதத்தை முதலீட்டாக்கியதாகவும் அதனை சிங்கள பெரும்பான்மையின மக்கள் ஆதரித்ததாகவும் குறிப்பிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக அமைந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் எதிர்வரும் காலங்களில் இனவாத முதலீட்டை சிங்கள மக்கள் நிராகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேர்தலை நடத்துவதற்கு அரசியல் அமைப்பு ரீதியாக எந்தொரு தடையும் இல்லாத போதிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இருக்கும் அச்சமே அதற்கு தடையாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் பணியத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரச பயங்கரவாதத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாளையுடன் சீதம்பதீரன் மற்றும் வசந்த முதலியே ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு 90 நாட்கள் நிறைவடைகிறது. இதனை மேலும் நீடிக்க உத்தேசித்துள்ளதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. தயவு செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது முன்னெடுக்கப்படும் துன்புறுத்தல், மிலேச்சத்தனம் ஆகியவற்றை அரச பயங்கரவாதமாகவே நான் பார்க்கிறேன். தயவு செய்து இதனை நிறுத்துங்கள் என நான் உங்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன். அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீ தம்மதேரர் ஆகியோரை விடுதலை செய்வது தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சரிடம் முன்வைப்பதாக சஜித் பிரேமதாசவுக்கு பதிலில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டினார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு மற்றும் ஸ்ரீதம்பதேரர் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
இதன் பிரகாரம் இருவரும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுபன் போப்பகே தெரிவித்தார். மக்களின் போராட்டம் காரணமாக வசந்த முதலிக்கே மற்றும் கெல்பவே ஸ்ரீதர்ம தேரர் ஆகியோருக்கான தடுப்பு காவல் உத்தரவை நீடிக்க முடியாத நிலைமை ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நுவன் போப்பகே சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவர்களின் விடுதலைக்காக தொடர்ந்தும் போராட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வசந்த முதலிக்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளையும் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 90 நாட்கள் நிறைவடைய உள்ளது. வசந்த முதலிக்கே மற்றும் கெல்பவே ஸ்ரீதர்ம தேரர் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் உள்ளிட்ட பலர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இலங்கையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மாணவ தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை உடனடியாக நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே மற்றும் ஸ்ரீதம்பதேரர் ஆகியோரை மீண்டும் தடுத்து வைக்கும் வகையில் எந்த ஒரு உத்தரவையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிறப்பிக்கக்கூடாது என அந்த சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருபன் பத்ரன வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுத்த மாணவ தலைவர்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வன்முறை செயல்கள் குடிசார் அமைப்புகளை பாதித்துள்ளதுடன் மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான அவர்களின் உரிமையையும் பாதித்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருபன் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போராட்டக்காரர்களை தடுத்து வைப்பது மக்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்றுகூடல் தொடர்பான உரிமைகளை மீறும் செயல் எனவும் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தரத்தை இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் மீறியுள்ளதால் அதன் நடைமுறையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்திற்கு முன்பாக அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு இலங்கை போலீஸ் தலைமையகத்துக்கு முன்னால் காலி முகத்தடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக கடந்த வாரம் பானதுரை பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி வருகை தந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்ட போது அங்கிருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அங்கு கடமைகளில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கழுத்தை பிடித்து தள்ளிய காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இலங்கை ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்டது. ஆகவே அவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நீதி கோரியும் அந்த இடத்தில் அவ்வாறு செயற்பட்ட அந்த உயர் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அவரை இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது. அதேபோல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களால் இலங்கை போலீஸ் தலைமையகத்துக்குள் ஒரு கடிதமும் ஒரு முறைப்பாடும் வழங்கப்பட்டது. ஆகவே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கே மற்றும் சிறிதம்மத்தேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் இவர்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தின் போது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக இலங்கை போலீஸ் தலைமையகத்துக்கு முன்னால் இருந்து ஒளிப்பதிவாளர் சமில்க சம்பத்துடன் நான் டில்ஷான் வின்சென்ட். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பாக உலக வங்கியின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 8 துறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் அது குறித்த ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன.
உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் பாரிஸ் ஹெடட் ஸ்போஸ் தலைமையிலான குழுவினரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக, நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம ஆகியோர் இன்று நிதியமைச்சில் வைத்து சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அரசு நிதி கண்காணிப்பு மற்றும் கடன் முகாமைத்துவத்தை மேம்படுத்தல், வரி நிர்வாக கொள்கையை மேம்படுத்தல், இறையாண்மை நிதித்துறையின் தொடர்பு மற்றும் கட்டமைப்பு ரீதியில் இடர் குறைப்பு, வலுசக்தி துறையின் செயற்திறனை மேம்படுத்துதல் மற்றும் காபன் வெளியேற்றத்தை குறைத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. அத்துடன் அரச தொழில் முயற்சிகளை மறுசீரமைத்தல், சமூக பாதுகாப்பு நிறுவனங்களை பலப்படுத்துதல் மற்றும் விநியோக கட்டமைப்பை இலக்காக கொள்ளுதல் ஆகிய 8 துறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பில் குறித்த ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் சமந்த் எக்கநாயக், ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க மற்றும் துறைசார் நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளும் கலந்துரையாடலில் பங்கு பற்றியிருந்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதிக்கு குறித்த விடயங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். இலங்கையிலிருந்து போலி நுழைவு விசைவை பயன்படுத்தி பிரித்தானியா செல்ல முயற்சித்த மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்றைய தினம் குடிவரவு குடியகல்ப்பு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் அதிகரித்துள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் நாட்டை விட்டு வெளியேறி பெறும் நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் வடமாகாணத்தைச் சேர்ந்த மூவரும் லண்டன் செல்லும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் குடிவரவு நடைமுறைகளை நிறைவேற்றுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திலுள்ள குடிவரவு பிரிவுக்கு சென்றுள்ளனர். இதன்போது அவர்களது பயண ஆவணங்களை ஆய்வு செய்த ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் நுழைவிசைவுகளின் துல்லியம் குறித்து சந்தேகமடைந்ததுடன் அவை போலியானது என கண்டறிந்தனர். இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், சாவகச்சேரி மற்றும் மல்லாவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 31 வயதுடைய நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து வீட்டு பணிப்பெண் தொழிலுக்காக ஓமான் செல்லும் பெண்களிடமிருந்து அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஓமானில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சுற்றுலா நுழைவு விசைப்பின் ஊடாக வெளிநாடு பயணிக்கும் மன்னிக்கவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என அண்மையில் ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்திருந்த நிலையிலேயே இன்று ஓமானில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகமும் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து சுற்றுலா நுழைவிசைவு மூலம் வெளிநாடுகளுக்கு சென்று பின்னர் அதனை தொழில் நுழைவிசைவாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் பலர் வேலைவாய்ப்புகளுக்காக செல்வதாகவும் இதனால் பலர் ஆட்கடத்தல் செய்யப்படுவதாகவும் ஓமானிலுள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்படாத முகவர்களின் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்வோர் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் பாலியல் உள்ளிட்ட பல துஷ்பிரயோகங்களை எதிர்நோக்குவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இலங்கையிலிருந்து வீட்டு பணிப்பெண்ணாக ஓமான் சென்ற சுமார் 50 பெண்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு தூதரகத்தின் உதவியை நாடியிருப்பதாகவும் அதற்கான செலவுகளை மேற்கொள்ள வசதியில்லாமல் இருப்பதாகவும் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களின் தவறால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தூதரகத்தின் பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் செலவுகளை ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானிலிருந்து குறித்த பெண்களை மீண்டும் இலங்கைக்கு அழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தூதரகம் எடுத்து வருவதாகவும் இந்த வருடம் மாத்திரம் 240 பெண் தொழிலாளர்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை இலங்கைக்கு மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கான உதவியை ஐக்கிய நாடுகள் சபையிடம் இடம்பெயர்வதற்கான சர்வதேச அமைப்பிடம் கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஓமானுக்கு வீட்டு வேலைக்காக செல்லும் பெண்கள் சரியான முகவர்களினூடாக தமது செயல்முறைகளை முன்னெடுக்குமாறு ஓமானிலுள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்கள் தொடர்பில் எந்தவித அறிவிப்புகளும் உள்ளடக்கப்படாத நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பில் மலையக கட்சிகளை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு ரணில் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். சீர்திருத்தத்துக்கும் முக்கியத்துவம் தந்தாகும். அதே நேரத்தில் மலையக மக்கள் வந்து ஒரு மலையக மக்கள்
குறிப்பா சொல்லுங்க, தோட்ட தொழிலாளர்கள் வந்து கோவிட் டைம் அப்பே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சு நாட்டுல இருக்க கொஞ்சம் $5 அவங்களுக்கு தான் வந்துச்சு. சோ அது உங்களுக்கு என்ன மாதிரி வகையில பாதுகாக்கப்படும் அந்த பொறிமுறைகள் தான் பார்க்க போறோம். குறிப்பா சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், அமைச்சரா இருக்கும் போது கோதுமை மானிய விலை வழங்குறதும் அதே மாதிரி இந்த கெரோசினுக்கு ஒரு சப்சிடி ஒன்று கேட்டிருந்தோம். இப்ப ரெண்டுமே நாங்க சொல்லியிருந்தோம், மக்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு பாதுகாப்பு வாழ மாதிரி உருவாக்கி ஆகணும், சோசியல் சேஃப்டி நெட். சோ அதெல்லாம் அடுத்த வாரம் வந்து நாங்க ட்ரெஷரி அதிகாரிகளோட உட்காந்து பேசும்போது இன்னும் விரிவா உங்களுக்கு சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இப்ப ஜனாதிபதி வந்து உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி சைட்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. நீங்க ஹர்ஷ டெசில்வாவோட உரைய கேட்டிருந்தீங்கன்னா அது தெளிவாக அவரே சொல்லியிருக்காரு. நீங்க கொண்டாந்திருக்க இந்த பொருளாதார சம்பந்தமான சீர்திருத்தங்கள் அனைத்துமே வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த பாதிக்கப்பட போற மக்கள், அதாவது வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற மக்களுக்கு என்ன என்ன பாதுகாப்பு, அவரும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சோ அதான் நாங்க ஜனாதிபதி கிட்ட திருப்பி ஆரம்பிச்சோம். அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு டிக்கோனை வச்சிருக்கேன் கட்டாயம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் நாங்க பேச முடியும். நாங்க வந்து ஜனாதிபதி சந்திச்சு இதை பேசியிருக்கோம். ஜனாதிபதி ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு, அனைத்து மலையக பிரதிகளுக்கிட்ட இதை கலந்துரையாடி கட்டாயம் ஒரு தீர்வு ஒண்ணு இல்லாட்டி ஒரு திட்டம் ஒண்ணு முன்வைக்கிறார் முன்வைப்பாரு. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் மூலம் நாட்டின் நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கான தலைமைத்துவம் உருவாக்கப்படவில்லை என உத்தரலங்கா கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை உத்தரலங்கா கூட்டணியும் அதன் உறுப்பினர்களும் எதிர்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டார். சர்வதேச நாடுகளிடமிருந்து கடனை பெற்றுக் கொண்டதும் அதனை சரிவர பயன்படுத்தாமையும் இலங்கையின் இன்றைய நெருக்கடி நிலைக்கான ஒரு முக்கிய காரணம். மீண்டும் கடன் பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையில் இன்று இலங்கை இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் நாட்டின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் இருக்கும் என அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். எனினும் அது அவ்வாறு அமையவில்லை. ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன்களை மீள செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இலங்கையின் அடுத்த ஆண்டுக்கான வெளிநாட்டு கடனை 560 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கவும் உள்நாட்டு கடனை 1844 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கவும் உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வருமானத்தை ஈட்டும் அரசு நிறுவனங்களையும் தற்போது விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிக்கிறது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி அறவிட ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் எதிர்க்கும் வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி மாநாடொன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் அறிமுகப்படுத்த இருக்கும் வரிகள் நாட்டில் உள்ள சிறுவர்களை பெருமளவில் பாதிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவி கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அபியாச புத்தகங்கள் பேனா உள்ளிட்ட அனைத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செஸ் வரியை விதித்துள்ளதாக இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கிருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் செஸ் வரி அதிகரிக்கப்பட்டாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்ததாலே செஸ் வரி அதிகரிக்கப்பட்டதென அவர் கூறியுள்ளார். ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது என தனது வரவு செலவு திட்ட உரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இவர்களுள் யார் பொய் கூறுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஒரு தரப்பினர் நம்புவதால் அவர்களை ஏமாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்கே பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். இலங்கையில் வரிகளை அதிகரிப்பதன் மூலம் நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் இருக்கும் போஷாக்கின்மை மேலும் அதிகரிக்கும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி இலங்கைக்கு கிடைக்கப்பெறுவதாக கூறப்பட்டாலும் அதன் உண்மை தொகை குறித்து இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எவ்வாறு வரவு செலவு திட்டத்தை தயாரித்தார் என்பது குறித்து எமக்கு தெரியப்படுத்த வேண்டும். வடக்கு மாகாண மரம் நடுகை மாதத்தை முன்னிட்டு மரம் நடுவோம் தேசத்தை காப்போம் எனும் துணைப்பொருளில் மரம் நடுகை நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண மரம் நடுகை மாதத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் சுற்றாடல் அலகினால் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதத்தை மரம் நடுகை மாதமாக கொண்டு வடமாகாணத்தில் மரம் நடுகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இன்றைய தினம் மரம் நடுகை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில்
கல்லுண்டாய் பகுதியில் வடக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் பிரதி மாகாண பணிப்பாளர் தலைமையில் இன்றைய தினம் மரம் நடுகை விழா நடைபெற்றது. இந்த மரம் நடுகை விழாவினை விவசாய திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் மற்றும் மீன்பிடி பிரிவு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்துக்கான மரநடுகை நிகழ்வு இரணைமடு குளத்தை ஆண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது 500 மரக்கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் விவசாய மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம், சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் சிவபாலசுந்தரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வனங்களை பேண வேண்டியவர்களாக, வனங்களை உருவாக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். குறிப்பாக நகர்ப்புறங்களிலே வனங்களை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம். எங்களுடைய மக்களுடைய அந்த செறிந்த செறிவான மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே இயற்கையான ஒரு சூழலிலே நாங்கள் வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கும் பொருட்டாக அந்த தேவை ஏற்படுகின்றது. அந்த வகையிலே இந்த மரநடுகை செயற்திட்டமானது மேற்கொள்ள எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இணைந்து செயற்படுகின்றது. அதனால் நான் இருக்கிற நீர்ப்பாசன திணைக்களம் தான் அதில் முன்னிலையில் நின்றதை செயற்படுத்த விளைகிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தினால் மாவட்டத்திலே ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மரநடுகை திட்டங்கள் உண்மையிலேயே சிறப்பான விதத்திலே தான் அது வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே இதுவும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகின்றேன். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் செயற்பாட்டிற்கு வந்த தூர இடங்களுக்கான பேருந்து நிலையத்தினால் அனைத்து தனியார் பேருந்து சேவைகளும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக யாழ் மாவட்ட பிராந்திய கூட்டணிக்கப்பட்ட பேருந்து நிறுவனங்களின் இணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2 மாத காலத்திற்குள் இணைந்த நேர அட்டவணையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்துக்கு சபைக்கு சொந்தமான பேருந்துகளின் சேவைகளை முன்னெடுப்பதன் ஊடாக தீர்வை பெற்றுத் தருமாறு இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த இணையத்தின் தலைவர் கங்காதரன் தெரிவித்தார். எங்களுடைய உரிமை மக்கள் சங்கங்களும் 5 மாவட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். இந்த பஸ்ஸை அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டை கொண்டு போவோம், நாங்களும் குருந்தூரத்தில் உள்ள பஸ்களை கொண்டு அங்கே இறக்கி இந்திய வனச்சங்கம் இருக்கிறதுக்குரிய நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஒரு கிழமையாக இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறோம். குருந்தூரத்துக்குரிய பஸ் உரிமையாளரும் ஆதாயம் அடையில, நெடுந்தூரத்தில் உள்ள பஸ் உரிமையாளரும் ஆதாயம் அடையிலிருந்து எங்களுடைய தக்க உபதலைவர் ஒன்றியத்தின் உபதலைவர் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கார். அப்போ இதால் எங்களுக்கும் நன்மை இல்லை, தூர சேவைக்கும் நன்மை இல்லை, மக்களுக்கும் நன்மை இல்லை, பயணிகளுக்கும் நன்மை இல்லை. ஏன்னா பயணிகளை இடையே இறக்கி போகிறோம், அவர் உடைய போக வேண்டிய இடத்தை விட்டு இடையே இறக்கி போகிறோம். அப்படியான சேவையை என்னத்துக்கு இந்த சேவையை செய்வாந்து இப்போ நாங்கள் இந்த கருத்த கூட்ட தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் ஒரு தீர்மானம் எங்களுடைய குறுந்தூர சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்திருக்க வேண்டால் இதை நாங்கள் பின்னோக்கு முந்தி நாங்கள் 2-3 தரம் ட்ரை பண்ணி முன்னுக்கு போய் பின்னுக்குத்தான் போகிறோம். இதில் இறுதியான முடிவு வந்து எடுத்திருக்கணும். 2 மாத காலத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்க்கணும். தீர்க்காவிட்டால் நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் 2 மாத காலப்பகுதியை கொடுத்து இதுக்கான இணக்கப்பாடுண்ட இலக்க போக்குவரத்து சபைக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைப்பாட்டை செய்து இணைந்த நேர அட்டவணைக்கு முன்வந்து செயற்படுத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கட்டும். இல்லாவிட்டால் போக்குவரத்து அதிகார சபை சட்ட ரீதியாக போகிறதுக்கு நாங்கள் முழுமையாக 100%க்கு 100% அதிகார சபைக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அதோடு எங்களுடைய வட மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு இதுக்கான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை சகலருக்கும் அறிவித்து நாங்கள் ஒரு பணிப்புறக்கணிப்பு ஒன்று செய்கிறதுக்கு உத்தேசித்துள்ளோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் வெளிநாட்டு நிறுவனங்களை மகிழ்விக்கும் வகையிலும் அமைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை எனவும் அவர்களை நிராகரிப்பதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சான் விஜயலால் டி சில்வா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு பெரும்பான்மையினரின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை ஒதுக்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சான் விஜயலால் டி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏழை மக்கள் பயன்படுத்தும் பீடிக்கு 2 ரூபாய் வரி விதித்துள்ளதன் மூலம் ஏழை மக்கள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இலங்கையின் வருமானத்தை இழக்க செய்யும் எனவும் நாட்டை மேலும் பாதிப்படைய செய்யும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையிலிருந்து கஞ்சா ஏற்றுமதி செய்வதற்கான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுமதி 2 மாதங்களில் கிடைக்கும் என சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்தார்.
கஞ்சா ஏற்றுமதி தொடர்பான சட்டமூலத்தை தயாரிக்க தேவையான அமைச்சரவை அனுமதி பத்திரம் ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், குறித்த சட்டமூலத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்தவுடன் நாட்டில் கஞ்சா சட்டப்பூர்வம் ஆக்கப்படும் எனவும் சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்தார். கஞ்சா ஏற்றுமதி மூலம் இலங்கையின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் எனவும், அதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்ட கஞ்சா பாவனையை மூலிகையாக பயன்படுத்த அதன் பாவனையை ஊக்குவிக்கவும் தாம் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாடுகளில் கஞ்சாவை உள்ளடக்கிய குளிர்பானங்களும் பலவகையான உணவுகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இலங்கையிலும் இந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் பொழுதுபோக்குக்காகவும் போதைக்காகவும் கஞ்சா பயன்படுத்தப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கஞ்சா செய்கையை மேற்கொள்ளவுள்ளோருக்கு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் எனவும், பின்னர் அவர்களுக்கான நிரந்தர அனுமதி பத்திரம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கஞ்சா ஏற்றுமதியை மேற்கொள்வதன் மூலம் இலங்கையின் தற்போது ஏற்பட்டுள்ள டொலர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என சிசிர ஜெயக்கொடி கூறியுள்ளார். வரவு செலவு திட்ட விவாதத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் கஞ்சா ஏற்றுமதி குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக வெளிநாட்டு பயண தடையை அடுத்த மாதம் 15 வரை நீடிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பயண தடையை நீக்குவது தொடர்பான தீர்ப்பு அடுத்த மாதம் 15 அறிவிக்கப்படும் எனவும் நீதவான் நந்தலால் அமரசிங்க கட்டளையாக்கியுள்ளார். ஐயப்பன் விரதத்தின் மகரஜோதி மண்டல பெருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த விரதம் எதிர்வரும் தாய் மாதம் 14 பொங்கல் தைப்பொங்கல் வரை கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உரும்பராய் ஐயப்பன் ஆலயத்தின் மகரஜோதி மண்டல பெருவிழா மிக சிறப்பான முறையில் ஆரம்பமாகியுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் போதைப்பொருளுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 80 கஞ்சாவும் 83 ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுவரேலியா கெல்சி தோட்டத்தில் ஜீப் ரக வண்டியொன்று பிரதான வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் சாரதி வாகன சக்கரத்துக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானுகோயா போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தம்பலாகம பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கான உலருணவு பொதிகளை பெற்றுக்கொள்வதற்கான பணமாற்றீடு அட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் இரா பிரசாந்தன், பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகஸ்தர், ஓபர் நிறுவன ஊழியர்கள், பயனாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் குறும்பட தயாரிப்பாளர்களுக்குரிய செயலமர்வு குளக்கோட்டம் மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் திருகோணமலை, வெருகல், மூதூர், தம்பலாகமம் உள்ளிட்ட பல்வேறு பிரதேச இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாவீரர் நாளை முன்னிறுத்தி சமூக செயற்பாட்டாளர்கள் மீது தீவிர விசாரணைகள். ஆதாரங்கள் சிக்குவதை தவிர்க்க சாதாரண தாள்களில் அழைப்பாணை. தென்னாப்பிரிக்க பாணி நல்லிணக்க காட்சிப்படுத்தலில் ரணில் விக்ரமசிங்கே. ஸ்ரீலங்கா விமானப்படை தமிழக அரசை பகடக்காயாக்கும் ஆளுநர் ரவியின் முயற்சிகள் பலிக்காது. ஆளுநருடன் தொடர்ந்து மோதும் வகையில் திமுகவினர் கருத்து. ரஷ்யா துருக்கி உக்ரைன் உடன்பாடு.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.